நாங்கள் வந்து பொள்ளாச்சியில் ஒரு முகாம் நடத்தினோம். அந்த முகாமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐயாவுடைய கான்செப்ட்னாவே இது வந்து சாதாரண மக்களுக்கெல்லாம் புரியாது அப்படின்னு எங்களுடைய இமேஜினேஷன். இது வந்து மெத்த படித்தவர்களுக்கு தான் புரியும். ஓசோ நூல்கள் நிறைய படித்தவர்கள், ரமணருடைய நான்யாரில் திளைத்தவர்கள், ஜேகே நூலில் கரைத்து குடித்தவர்கள், இவங்களுக்கு தான் வந்து இது புரியும், சாதாரண மக்களுக்கு புரியாதுன்னு அந்த மாதிரி நபர்களாக இன்வைட் பண்ணி அவங்கள அந்த முகாமுக்கு கூப்பிட்ருந்தோம். அந்த முகாம் நடக்குது. அந்த முகாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹால் பார்த்திங்கன்னா ஒரு 12 அடி தான் அகலம், நீளம் பார்த்திங்கன்னா 100 அடி இருக்கும். ஒரு வரிசையில் 4 பேர் தான் உட்கார முடியும். அந்த ஹாலுக்கு என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா 2 வாசப்படி இருக்கும். வெளியே ஸ்பீக்கர் இருக்க கூட இடம் இல்லை. இது பொள்ளாச்சியில் ஆழியார் அறிவு திருக்கோளுக்கு 2 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு தோட்டம். அப்போ என்ன பண்ணுறோம், வெளியே ஸ்பீக்கர் வைக்கிறோம். ஸ்பீக்கர் வெளியே தான் இருக்குது, வெளியிருந்து இந்த வாசகால் வழியாக தான் உள்ள ஸ்பீக்கர் சவுண்டு வரும். அதெல்லாம் உட்காந்துருக்கேன். ஸ்பீக்கர் ஆப்ரேட்டருக்காக அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி, ஒரு பாமர மனிதன், படிப்பறிவு இல்லாதவர், அவர் தான் அந்த வேலையை பண்ணிகிட்ருக்காரு. 3 நாள் வகுப்பு நடக்குது. வகுப்பு நடந்தோடனே நாங்கள்லாம் கடைசி நாளில் வந்து புகைப்படம் எடுக்கிறதுக்காக, ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக, குரூப் ஃபோட்டோ எடுக்க உட்காந்துருக்கோம். அப்போ பார்த்துட்டு வந்தவங்க அவ்வளோ கேள்வி கேட்டாங்க, வித்தியாசமான கேள்விகள், ரொம்ப வளைச்சொலைச்சு கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த ஸ்பீக்கர் ஆப்ரேட்டர் என்கிட்ட வந்தார், சார் இந்த கேம்ப் முடிஞ்சிக்கலாம் இங்கே அப்படி. ஆமாம் முடிஞ்சு. அப்படியா, இன்னும் ஒரு 2 மணி நடக்காதானார். ஏங்கண்ணே ரொம்ப ஃப்ரீயாக, மைண்டு ரொம்ப லேஸாக இருக்குது, நான் வந்து எவ்வளவோ குழப்பங்களோடு வந்தேன், ஐயா பேச்சு கேட்டுட்டு எனக்கு ரொம்ப ஆனந்தமாக, எனக்கு இனிமேல் வேலையே இல்லைங்கிற ரொம்ப ஃப்ரீயாகி உட்காந்துருக்கிறேன்னாரு. எனக்கு ஒரு ஆச்சரியம், அப்படியா, ஆனால் ஒரு டண்டே ஒரே ஒரு டவுட் மட்டும் இருக்குங்கண்ணே. என்ன டவுட்டுங்கண்ணே, வந்தவங்களாம் ஏங்க ஏன் இவ்வளோ கேள்வி கேட்டாங்க அப்படின்னாரு. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சானே, நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னு. எங்களுடைய இமேஜினேஷன் என்ன, படித்தவங்களால் தான் அது புரிஞ்சிக்க முடியும்னு நினச்சா ஒரு பாமர மனிதன் அவர் புரிஞ்சுக்கிட்டார். அப்போ தான் யோசனை பண்ணோம், ஓ இவர்கிட்ட உள்ளுக்குள்ளே சரக்கு எதுவும் கிடையாது, அந்த ஞானி எப்படி சொன்னார், இந்த ஞானி எப்படி சொன்னாருங்கிற எந்த ஒரு முன்கருத்தும் கிடையாது, திறந்த மனதோடு என்னன்னு கேட்டிருக்கிறார், புரிஞ்சிக்கிட்டார். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஏன்னா நம்ம நான் வந்து வேதங்கள் அதை படிச்சிருக்கேன், வேத சித்தாந்தங்கள் எனக்கு தெரியும், அத்வைதம் தெரியும், துவைதம் தெரியும், இது எல்லாமே நான் கற்று வந்திருக்கேன்னு நினச்சிட்டு உட்காரும்போது இந்த எளிமை புரிய முடியாமல் போயிடுது. உண்மை எப்பவும் எளிமையாக தான் இருக்குது, நம்ம எளிமையாக அணுகலைன்னா என்ன ஆகும், நம்ம தவற விட்டுருவோம். ஸோ இது உண்மைங்கிறது இயற்கையாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை. இது இதை நம்ம வந்து எளிமையாக அணுகாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கண்ணுப்புற நம்ம கைக்கு வந்து கிடச்சி கூட என்ன விடுவோம், நழுவ விட்டுருவோம். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எல்லாருக்கும் முழுமையாக உள்வாங்கணும். ஐயாவினுடைய 40 ஆண்டுகால தேடுதல் தான் இப்போ என்னாவது கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் கூட நீங்கள் எங்கே தடுமாறுறீங்கிறத ஐயாவில் கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடிச்சு அந்த பதிலை கொடுத்துட்ருக்காங்க. 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஐயா எழுதிய முதல் என்லைட்மெண்ட் நூல் என்ன தெரியுங்களா, டோன்ட் டிலே என்லைட்டன்மெண்ட். இந்த நூல் தான் மிக மிக உன்னதமான ஒரு நூல், ஆங்கில நூல். ஐயாவே நினச்சிரு, இது வந்து நம்மளோட ஃபாரினர்ஸ் படித்தா தான் புரிய நினச்சி எழுதிட்டாரன்னு தெரியல, இங்கிலீஷில் எழுதிட்டார். அதுக்கப்புறம் ஐயாவை தமிழாக்கம் பண்ணி எளிது எளிது ஞான விடுதலை மிகவும் எளிது அப்படிங்கிற நூல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பாடப்புத்தகம் மாதிரி, இது நம்முடைய மிஷனுடைய மிக முக்கியமான ஒரு நூல். இந்த நூல் நீங்கள் எல்லாருமே வாங்கி நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க, எளிது எளிது ஞான விடுதலை மிகவும் எளிது. இது வந்து இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து டோன்ட் டிலே என்லைட்டன்மெண்ட், ஞானத்தை தாமதப்படுத்தாதே. என்னென்னா ஏன்னா அவ்வளோ எளிமையாக இருக்குது, நம்ம தவறவிட்டக்கூடாதுங்கிறதுக்காக அந்த நூல் எழுதியிருக்காங்க. அந்த நூல் நீங்கள் வாங்கி படிங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஆன்மீக தேடல் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இது பயன் தருமா, அப்படிலாம் இல்லை, மனித குலம் எல்லாருக்குமே பயன்படும். குழந்தைங்க நல்லா தான் இருக்காங்க, குழந்தைங்கள் எந்த குறைபாடுமே கிடையாது, அவங்க இருக்கிறது தான் கரெக்ட். அதுக்கு மேலே இந்த கள்ளங்கப்படமற்ற தன்மையிலிருந்து விலகி இந்த அறிவுபூர்வமாக செயல்பட வந்தவங்க எல்லாத்துக்குமே இது தேவையான ஒன்று தான். அவங்களுக்காக எழுதப்பட்ட நூல் தான் வந்து கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு. கவலைகள் அனைத்தும் தீர்வுங்கிற நூல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக வார்த்தை ஒன்று கூட உள்ளே இருக்காது. மனதை இதுக்கு மேலே பிரித்து ஆராய முடியாதுங்கிற அளவுக்கு அந்த நூலில் பக்காவாக ஐயா கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு நூலே போதுமானது, அது பாடப்புத்தகமாக வரணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கமே. இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு வந்துட்டால் நம்ம வந்து அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமாக இல்லை, இந்த சமுதாயமே நல்ல விதமாக மாறிடும். அப்படி ஒரு அற்புதமான நூல் கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுங்கிற நூல். அந்த நூல் என்ன தெரியுங்களா, அந்த நூல் வந்து இப்போ நான் வந்து டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருக்கிறேன், எனக்கு துணியை பற்றி தெரியும்,
ஒரு துணி என்ன விலைனா நான் சொல்லிடுவேன். புக்குக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. ஐயா அறிமுகத்துக்கு அப்புறம் தான் நம்ம புக் அடிக்க ஆரம்பித்தோம். எனக்கு புக்கு அடித்தா என்ன விலை விற்கிறதே எனக்கு தெரியாது. அப்புறம் தான் ஒரு அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன், அடிக்கும் விலை இன்ட்டு த்ரீ அதனுடைய நூலினுடைய விலை. எப்பயுமே அப்படி தான் போடுவோம். இப்போ ஒரு ஒரு புக்கை வந்து 10 ரூபாய்க்கு அடிக்கிறோம்னு வச்சிங்களேன், அது விற்பனை விலை வந்து 30 ரூபா இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அடிக்கும் செலவு ஒரு பகுதி, இன்னொன்று வந்து இது வந்து ஹோல்சேலாக வெளியே கொடுக்கணும் இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு 30% டிஸ்கவுண்ட்டு. இன்னொரு 30% வந்து நாம் ரொம்ப நாள் வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஒரு புக் அடித்தோம்னா 1 வருஷம் 2 வருஷம் ஸ்டாக் வைக்கணும், அதுக்கான இன்கம். ஸோ 10 ரூபாய்க்கு அடிக்கப்பட்ட நூல் 30 ரூபாய்க்கு விற்கிறது தான் ஒரு சரியான விலை. இந்த கவலைகளுக்கு தீர்வுனுடைய நூலோட விலை என்ன தெரியுங்களா, அச்சடிக்கும் விலை வந்து பார்த்திங்கன்னா 105 ரூபா, விற்பனை விலை என்ன விற்கணும், 315 ரூபாய்க்கு விற்கணும். நாங்கள் என்ன பண்ணோம், 250 ரூபா அதில் போட்டிருக்கோம். ஆனால் அந்த முகாமில் வந்து பார்த்திங்கன்னா யார் வாங்கினாலும் 100 ரூபாய்க்கு தான் ஐயா கொடுக்கணும்னு சொல்லிட்டார். அச்சடிக்கும் விலையை விட என்ன பண்ணுறோம், கம்மியாக கொடுக்குறோம். இந்த நூல் கண்டிப்பாக வாங்கி படிங்க. ஏங்க இந்த நூல்லாம் செலவு பண்ணி நாங்கள் வாங்கி படித்து தான் ஆகணுமா, தேவையில்லை. எல்லா நூல்களும் PDF-ஆ இலவசமாக உங்களுக்கு கிடைக்கும். நான் உங்களுக்கு வந்து லிங்க் அனுப்பிச்சிடறேன், அந்த லிங்க்கில் நீங்கள் எல்லா புக்கையும் என்ன பண்ணலாம், PDF-ல ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். ஏன் அதை கொண்டு வந்தோம் அப்படின்னா, ஃபாரின்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, ஏன் நான் வந்து UK-ல இருக்குன்னு பேசுகிறேன், நான் ஐயாவுடைய வீடியோ பார்த்தேன், இந்த புக்கெலாம் எனக்கு வேணும்னாரு. சரிங்க நான் கொரியர் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுங்கன்னாரு. அவர் என்ன பண்ணார், நானும் வந்து பார்த்தேன், டோட்டல் புக்கு ஒரு 4000 ரூபா வந்துச்சு, பேக் பண்ணி கொரியர் பண்ணால் கொரியர் 12000 ரூபா ஆச்சு. அவர் வாங்கிட்டு பணத்தை அனுப்பிச்சிட்டாரு. எனக்கு மனசுக்குள்ளார 4000 ரூபா புக்கை வந்து 12000 ரூபா கொரியர் செலவு பண்ணி பண்ணுறாரு. இப்போ PDF-ல அனுப்பிச்சா அவர் யாருக்கெல்லாம் படிக்கலாம்ல சொல்லிட்டு என்ன பண்ண, அடுத்து PDF-ல ஐயாவே சொன்னேன், எல்லாமே PDF-ஆக கொடுத்துருங்களேன், கடைசி புக்கு வரும் PDF-ஆக கொடுத்துருங்களேன்ட்டார். கொடுத்தனே ஒரு அடுத்து இன்னொருத்தர் ஃபோன் பண்ணார், சார் நீங்கள் புக்கு வேணுங்கன்னார், லிங்க் அனுப்பிச்சேன், நீங்கள் எல்லா புக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படியா, இது என்ன நான் பே பண்ணணும் அப்படின்னாரு. சார் PDF-க்கு பேமெண்ட் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் படித்து புரிஞ்சிக்கிட்டு எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் சார், நம்ம யாருமே ஷேர் பண்ணலாமான்னாரு. தாராளமாக பண்ணுங்கள். இந்த மாதிரி கொடுக்கும்போது கேம்ப் வந்து ஒருத்தர் சொன்னார், சார் நீங்கள் வந்து இப்படி எல்லா புக்கையும் PDF-ஆக போட்டிங்கன்னா உங்களுக்கு விற்காது, ஒன்று எல்லாம் PDF-ஆக டவுன்லோட் பண்ணிக்குவாங்க, உங்களுக்கு இதனால் வரக்கூடிய வருமானம் வராது, எப்படி இது ரன் பண்ண போகிறீங்கன்னாரு. சார் அது வேணால் கரெக்டு தான், ஐயா என்னங்க பண்ணலான்னு, அவள் PDF-ல படிக்கிறாங்க இல்லைங்களா, படிக்கிறவங்க இதை பாதுகாத்து வைக்கணும்னு நினைப்பாங்க, அப்போ வந்து வாங்கிக்குவாங்க, தேவையானவங்க வாங்கிக்கிட்டோம். நமக்கு வந்து இதனால் வருமானம் வருணுங்கிறத விட இது எல்லாருக்கும் போய் சேருங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம், அதனால் அந்த மாதிரிலாம் பார்க்காதீங்கன்னாரு. நான் அந்த PDF-ல ஒருத்தர் UK-ல இருக்கிற அனுப்பிச்சேன் பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணார், எனக்கு 26 ரூபா நன்கொடை அனுப்பிச்சிருந்தார். ஃபோன் பண்ணி, சார் என்ன சார் இது, நான் கொரியர் அனுப்பிச்சா கூட உங்களுக்கு 16000 தான் செலவாகும், 4000 ப்ளஸ் ஒரு 12000. அப்படி இல்லை சார், நீங்கள் உங்கள் ஸ்டாண்டை மாற்றிடாதீங்க, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு அபூர்வம், நல்ல விஷயத்தை கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி கொண்டு போகிறீங்க, அதனால் நீங்கள் வருமானம் வரலன்னு ஃபீல் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து 26 அனுப்பிச்சிருக்கேன், நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கிங்கன்னாரு. உடனே நம்ம இதில் வந்து ஒரு ஃபவுண்டர் மெம்பர்னு ஒன்று இருக்குது, ஒன்றை என்ன பண்ணுறோம், அவர் ஃபவுண்டர் மெம்பராக மாற்றிட்டு அவருக்கு ரிசிப்ட் போட்டு அனுப்பிச்சுட்டேன். அவர் சொன்னார், இந்த பணியை வந்து நிறுத்திடாதீங்க, இந்த உண்மை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்தணும்னா இந்த வழி தான் சரியான வழி, நீங்கள் இதே மாதிரி பண்ணுங்கன்னாரு. ரொம்ப சந்தோஷங்கண்ணேன். அதே மாதிரி கேம்புக்கு வந்தவங்களும் இன்னொருத்தர் சொன்னார், ரொம்ப அக்கறையாக சொன்னார், சார் இப்படி எளிமையாக ஒரு உண்மையை வந்து சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரில, இது உள்ள எத்தனையோ மகான்கள் வந்திருக்காங்க, அதில் எல்லாத்த விட ஐயாவது வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்க, இது நீங்கள் காப்பிரைட் வாங்கிட்டீங்களான்னு கேட்டார். காப்பிரைட்னா சார் அப்படின்னேன், இல்லை சார் இது கண்டுபிடிச்சிருக்கார் ஐயா, நீங்கள் விட்டுட்டீங்கன்னா எவனோத்தன் புரிஞ்சவன் இதை நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி அவன் காப்பிரைட் வாங்கிட்டானா, அப்புறம் பார்த்தா நமக்கு கண்டுபிடிச்சதுக்கான மரியாதையே கிடைக்காது, யாருமே வெளியே தெரியாமல் போய்டும், உலகத்துக்கே தெரியாமல் போயிடும், நீங்கள் இமீடியட்டாக காப்பிரைட் வாங்கிடுங்க அப்படின்னாரு. நம்ம தான் நம்ம சாதாரண ஆள் தானே, ஐயா கட்டு கட்டு தான்ட்டு ஒன்று ஐயா நம்ம இமீடியட்டாக காப்பிரைட்டுக்கான ஏற்பாடு பண்ணுங்கய்யா, இல்லைன்னா வேறு யாராவது எண்ணுதுன்றுவாங்க அப்படின்னு ஐயா சொன்னார். எல்லாத்துக்கும் போய் சேரணும்னு நினைக்கிறோம், இதுலேருந்து எண்ணுது உண்ணுதுன்னு எதுக்கு இது அப்படின்னு, இல்லைங்கய்யா நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுங்க, என்ன வேணா அப்படி ஒன்று பண்ணுங்களேன், என்னங்க என்ன இதுக்கு யாருமே காப்பிரைட் பண்ண முடியாது, காப்பிரைட் கொண்டாட முடியாதுங்கிற மாதிரி காப்பிரைட் இருக்கானார். இது இதுக்கு யாருமே உரிமை கொண்டாடக்கூடாது, யாருமே நாங்கள்யா கண்டுபிடிச்சவங்க கூட உரிமை கொண்டாடக்கூடாது அப்படின்னாரு. நம்ம அப்படின்னா நம்மளை சொல்கிறீங்களா ஏன்னு, ஆமாம் அப்படின்னாரு. சரிங்க அப்படி ஒன்று பண்ணி பார்க்கலாம்னு பார்க்கும்போது தான்
காமன் கிரியேட்டிவ் காப்பிரைட்னு ஒன்று இருக்குங்க. அந்த காப்பிரைட் எல்லா புக்குக்கும் நம்ம வாங்கிட்டோம். அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பிடிஎஃப் அனுப்புகிறோம் பார்த்தீங்களா, நீங்கள் இந்த பிடிஎஃபில் வச்சு நீங்கள் புக்கு பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் பண்ணி நீங்கள் அதிக விலைக்கு விற்கலாம், கம்மி விலைக்கு விற்கலாம், இலவசமாக கொடுக்கலாம், நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஒரே ஒரு நிபந்தனை, உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை எதுவும் மாற்றக்கூடாது. கண்டென்ட்டை மாற்றி என்ன ஆகிடும், டோட்டலாக அர்த்தமே இல்லாமல் போயிடும். அப்படின்னு ஒன்றுன்னு இன்றைக்கு வர அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் என்னென்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே லிங்க் அனுப்பிச்சுட்ருவோம், நீங்கள் தாராளமாக பிடிஎஃபில் எல்லா புக்கையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லா மேகசினுமே இருக்குது, ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேவையான நூலை நீங்கள் வாங்கிக்கிங்க. நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய நூல் வந்து ஞான விடுதலை, எளிது எளிது ஞான விடுதலை மிகவும் எளிதுங்கிற நூல் படிக்கணும். அடுத்து வந்து கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு, ரொம்ப ஒரு அற்புதமான நூல், இதை வாங்கி படிங்க. இதுக்கப்புறம் நீங்கள் படிக்க வேண்டியதே ஒன்று சொல்லிட்டேன், அது ஆகாமிய கர்மா. இதுக்கப்புறம் தியானத்தை விடு ஞானத்தை பெறு, இந்த ஒரு நூல் படிங்க. இந்த தலைப்பு எங்கள் மீது பல பேர் கோபப்படுவதற்கு காரணமாக இருந்தது. தியானத்தை விடு ஞானத்தை பெறுங்கிற தலைப்பு எங்களை அந்த படித்தவங்க எல்லாருமே எங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருந்தாங்க. எவ்வளவு நாளாக நான் தியானம் பண்ணிகிட்ருக்கேன், ஆரம்பத்திலிருந்து தியானத்தை விடுன்னு சொல்லிட்டீங்க. இதுவரை தியானத்தை விடுன்னு சொன்ன ஒரே ஆன்மீக அமைப்பு உங்களுக்காக தான் இருக்கும். எல்லாருமே தியானத்தினுடைய உயர்வை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் விடுன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு ரொம்ப எல்லாருமே கோவப்பட்டாங்க. ஒருத்தர் என்ன பண்ணார், ஆழியார் அறிவித்திருக்கலுக்கு மௌனத்துக்கு போகிறார். போகிறதுக்கு முன்னாடி திருச்சியில் அந்த நூலை பார்க்குறாரு. திருச்சியில் பார்த்துட்டு இப்படி ஒரு நூலா, இது எழுதுன ஒரு முட்டாளாக தான் இருக்கணும்னு சொல்லி திட்டிட்டு வாங்கலை. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி என்னதான் எழுதியிருக்கிறாருன்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு வாங்கிட்டார். வாங்கி ஆழியார் எழுத்துக்கள் மௌனத்தில் உட்காந்து படிக்கிறார். ஒரு வாரத்தில் படித்து முடிக்கிறார். முடிச்சு வந்தவர் நேராக நம்ம முகாம் வந்து அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணிட்டு, சார் இதை வந்து கரெக்டாக இப்படியே கொண்டு போங்க, இது நான் ஏதாவது பண்ணுமா, என்னுடைய பங்களிப்பு வேணுமா சொல்லிட்டு அவர் ஒரு முக்கிய மெம்பராகவே இங்கே மாறிட்டார். இந்த நூலில் எனக்கு இன்னொரு அனுபவமும் இருக்குது. நம்ம பப்ளிஷ் பண்ணுறத விட நர்மதா பதிப்பகம் பப்ளிஷ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினச்சேன் நான். ராமலிங்கம் அப்படிங்கிறது தான் நர்மதா பதிப்பத்தினுடைய எம்டி. எங்களுக்கு அவருடைய அறிமுகம் கிடச்சிச்சு. எங்களுக்கு வந்து மாருதி பேப்பர் கம்பெனின்னு சொல்லிட்டு இதில் பரமத்தியூரில் ஒருத்தருக்கார். அவர் அங்கே பேப்பர் சப்ளை பண்ணுறார், அவர் நண்பர். அவர் மூலமாக அவரை சந்தித்து பார்த்தோம். நர்மதா பதிப்பகம் எம்டி ராமலிங்கம் ஐயாவை பார்க்குறேன் நான். அவர்கிட்ட வந்து, ஐயா எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணுன்னே, என்ன பண்ணணும், நான் ஒரு புக்கு ஐயா எழுதியிருக்காரு, தியானத்தை விடு ஞானத்தை பெறுன்னு எழுதியிருக்காருங்க, நீங்கள் பப்ளிஷ் பண்ணுன்னேன். சாத்தியமே இல்லைன்னாரு. ஏங்கண்ணே, நாங்கள் வந்து ஓசோவின் தியானங்கள், தியானத்தின் மகிமை அப்படின்னு நிறையா தியானத்தை பற்றி நூல் போட்டிருக்கிறோம், நாங்கள் வந்து தியானத்தை விடுங்கிற தலைப்பை போடவே மாட்டோம், நீங்கள் வேற எங்கேயா பப்ளிஷ் பண்ணுங்கன்ட்டார். எனக்கு அதில் பப்ளிஷ் பண்ணால் பரவாயில்லன்னு தோணுச்சு. உடனே நான் வந்து, இல்லைங்கய்யா, நான் தலைப்பை மாற்றுறது ஒரு வேலை இல்லை, நான் ஐயாட்ட சொல்லி மாற்றுறேன் நான். நீங்கள் புக்கை படித்து பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் பப்ளிஷ் பண்ணால் எங்களுக்கு ஒரு சந்தோஷம், உலகம் முழுவதும் போய் சேரத்துக்கு ஒரு வாய்ப்புன்னேன். சரி நீங்கள் புக்கை கொடுங்கன்னாரு. நான் வந்து மெனுஸ்கிரிப்ட் ஐயா எழுதுனேன், அது ஜெராஸ்கிராப் எடுத்து அவருக்கு ஒரு காப்பி கொடுத்தேன், நீங்கள் வந்து படித்து பார்த்து சொல்லுங்கன்னேன். ஒரு 1 week 10 days இருக்கும், படி கூப்பிட்றாரு. யார், ஜீவமணியாங்கிறார். ஐயா ஆமாங்கய்யா சொல்லுங்கள். ஐயா ஒரு 2 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நான் தலைப்பை ஐயாட்ட பேசி நான் மாற்றுறேன், ஒரு நல்ல தலைப்பாக வைக்கலான்னே. அவர் இல்லை இல்லைன்னாரு. என்ன சொல்லுங்கண்ணே, இந்த தலைப்பில் போடுறதா இருந்தால் மட்டும்தான் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம், வேறு தலைப்பு கொடுத்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ண மாட்டேன்னாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னேன். இப்படி ஒரு பொருத்தமான தலைப்பு இது கொடுக்கவே முடியாது, ஒரு அற்புதமான நூல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதே தலைப்போடு பப்ளிஷ் பண்ணார். அந்த நூல் ஃபாரின்லாம் நிறைய இடத்துக்கு போச்சு. நர்மதா பதிப்பகத்தில் வெளியே வந்ததுனாலேயே பல பேருக்கு ரீச் ஆச்சு. இப்போ அவர் நோமோர், யார், ராமலிங்க ஐயா நமக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. நம்முடைய சென்னையில் நடந்த முகாமெலாம் வந்து கலந்துருக்கிறாரு, ஒரு அற்புதமான மனிதர். அந்த நூல் மிக மிக ஒரு உன்னதமான நூல். இன்னொரு விஷயம், அடுத்த வாரம் நம்மளதில் தியான முகாம் நடக்குது. ஸ்ரீ பகவதையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 27/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 29/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. பல பேர் என்கிட்ட கேட்டாங்க, தியானத்தை விடுன்னு சொன்னீங்க, இப்போ தியான முகாம் நடத்துகிறீங்க, என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் அதை கேட்கணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அந்த தியானத்தை விடு ஞானத்தை விடு புக்கை படிச்சிங்களானே, தலைப்பை தான் வச்சுருக்கேன்னு படிக்கல அப்படின்னாரு. படிங்க, படிச்சிங்கன்னா தான் கடைசியில் ஐயா என்ன சொல்கிறாருன்னு தெரியும்.
ஞானத்துக்கு தான் தியானத்தை விடுங்கிறாரு. ஆ, தியானத்தினுடைய பலனை பற்றியும் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் அதை படித்து பாருங்கள் அப்படின்னு. அப்படியா அப்படின்னாரு. இந்த மாத மேகசின் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதில் கேள்வி பதில் அது தான், தியானத்தை விடுன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்களே தியானமாக நடத்துகிறீங்களே என்னங்கிறது தான் அதோட பதிலாக கொடுத்துருக்குறோம். ஸோ தியானத்தை விடு ஞானத்தை பெறுங்கிற நூலை படித்தீங்கன்னா ஆன்மீகத்தினுடைய எல்லா கார்னரையும் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அந்த ஒரு நூல் படிங்க. இப்போ இந்த நூல்லாம் படித்த விட்டு உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, படித்த உடனே ஒரு சந்தேகம் வரும் இல்லையா, அந்த சந்தேகத்திற்கு பதில் கொடுக்கக்கூடிய நூல் தான் ஞானப்பட்டறை. அது ஒரு கேள்வி பதில் புக்கு தான் அது. நீங்கள் ஆகாமிய கர்மா, ஞான விடுதலை, கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு, தியானத்தை விடு ஞானத்தை பெறு புக்கை படித்து முடிச்சிங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகத்திற்கு பதிலாக அமைகிறது தான் வந்து ஞானப்பட்டறை அப்படிங்கிற நூல். அதை படித்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சந்தேகமும் கிளியர் ஆகும். ஸோ இந்த வரிசையில் இதை படிங்க, இதுக்கப்புறம் மற்ற நூலெல்லாம் நம்ம பார்க்கலாம் மெதுவாக. ஸோ இந்த வகுப்பை நீங்கள் வந்து ஐயாவினுடைய 40 ஆண்டுகளினுடைய தேடுதலினுடைய முடிவை உங்கள்கிட்ட ஐயா சொல்கிறாங்க. மிக உன்னதமான ஒரு வகுப்பு. இந்த வகுப்பை முழுமையாக உள்வாங்கினீங்கன்னா தான் நாம் மேற்கொண்டு அடுத்தடுத்த வகுப்பில் வந்து நம்மால் பயணிக்க முடியும். அதனால் இதை முழுமையாக உள்வாங்க. இந்த ஒரு வகுப்பே உண்மையில் போதுமானது தான். ஸ்ரீ பகவதையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 27/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 29/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219065 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.